இப்போ நிறைய பேர் வந்து தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கு போற பெண்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் வந்து ஒரு வேலைக்கு போற பொண்ணு வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ்லயே வந்து திருப்பியும் ஜாப் ஜாயின் பண்ணணுன்றதுனால அந்த கட்டாயத்தினால வந்து இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்க வந்து பாதையிலேயே விட்டுடுறாங்க ஸோ அவங்களுக்காக என்ன ஆகுதுன்னா இந்த பால் டின் டின்னில் வர பால் பவுடரை வந்து அவங்க கொடுக்கறதுக்கு கட்டாயப்படுத்துறாங்க ஸோ அதை வந்து அதெல்லாம் வந்து இப்போ ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது நகரப்புறத்து மக்கள்கிட்ட நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வில்லேஜில் வந்து இன்னுமே அதை கடைபிடிச்சிருக்கோம் ஆனால் அவங்களும் ஸ்லோவாக வந்து நம்மள நகர பெண்களை பார்த்து அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்காங்க இது அத்தனையுமே நாங்கள் வந்து எதுவுமே வந்து நாங்கள் புதுசாக எடுத்துக்காட்டி சொல்லவே இல்லை இது நம்ம முன்னோர்கள்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த மெத்தட்ஸை தான் நாங்கள் திருப்பியும் விழிப்புணர்வாக கொண்டு வந்துட்ருக்கோம் இப்போது மாட்டுப்பாலுக்கும் தாய்ப்பாலுக்கும் உள்ள என்ன வித்தியாசம்னா இப்போது மைக்ரோஸ்கோப் கீழே ஒரு பக்கம் வந்து நீங்கள் மாட்டுப்பாலை வச்சுட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் தாய்ப்பாலை வச்சிங்கன்னா உலகத்தில் இருக்க அத்தனை நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ அத்தனை வேல்யூமே வந்து உங்களுக்கு அந்த மைக்ரோஸ்கோப் தாய்ப்பால் கீழே இருக்க மைக்ரோஸ்கோப்பில் வந்து தெரியும் அதே வந்து மாட்டுப்பாலில் வந்து ஒரு குறிப்பிட்ட தன்மை நியூட்ரிஷன் தான் வந்து வரும் மெயினாக தாய்ப்பால் எதுக்குன்னா நிறைய பிளட் ரிலேட்டட் டிசீஸை வந்து தடுக்குது ஃப்யூச்சரில் வரக்கூடிய கேன்சர் அதெல்லாம் வந்து நல்லாவே தடுக்குது அது நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது டபிள்யூஹெச்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவங்க வந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக கொடுங்கன்னு சொல்லி அறிவுறுத்துகிறாங்க அதையும் மீறி எங்கள் குரூப்பில் வந்து நிறைய தாய்மார்கள் இன்னுமே ஃபீட் இருக்காங்க மூணு வயசு நாலு வயசு ஆறு வயசு வரைக்கும் கூட ஃபீட் இருக்காங்க இதனால் அந்த குழந்தைங்க அடையக்கூடிய நன்மைகள் நாங்கள் கண்ணால் பார்க்குறோம் இப்போ எங்கள் குழந்தைங்களுக்குலாம் வந்து ஏதாச்சும் காய்ச்சலோ சளியோ வந்துச்சுன்னா அது மற்ற குழந்தைங்க தாய் மாட்டுப்பால் கொடுக்குற குழந்தைங்க கூட கம்பேர் பண்ணும்போது எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து வந்துட்டு டக்குன்னு போயிடும் அதே இன் மற்ற குழந்தைங்களுக்கு வந்து அது ஒரு பத்து பதினஞ்சு நாள் கூட நீடிக்கும் ஆனால் எங்கள் குழந்தைங்களுக்கு அது நாங்கள் கண்ணால் பார்க்குறோம் நீடிக்க யோசிக்கிறது கிடையாது இப்போ ஏன் வந்து இதுக்கு வந்து இவ்வளோ அவேர்னஸ் வந்து தேவைப்படுதுன்னா ஒரு குழந்த பிறந்தோனமே வந்து எல்லா மக்களுமே வந்து எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா நம்ம நல்லா டிவியில் ஆட்ல வர மாதிரி நல்ல குண்டா இருக்கணும் என் குழந்த குண்டா இருந்தால் தான் வந்து ஆரோக்கியமாக இருக்கணுன்றது முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் உண்மையாக சொல்ல போகணுன்னா தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகள் வந்து குண்டா இருக்காது அதோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக தாங்க இருக்கும் நீங்கள் அந்த குழந்தை ஆரோக்கியம்ன்றது எப்படி எதை வச்சு நாங்கள் பார்க்குறோன்னா ஒரு நாளைக்கு ஆறு டைம் வந்து அவங்க பீ பண்ணுறாங்களா ஆக்டிவாக இருக்காங்களா இதை தான் நாங்கள் பார்க்குறோம் வெயிட் கெயின் வந்து இதில் தாய்ப்பாலில் வந்து நீங்கள் டிவியில் பார்க்குற மாதிரி குண்டா குழந்தைங்கள வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இந்த தாய்ப்பாலையும் மாட்டுப்பாலுக்கும் என்ன வித்தியாசம்னா தாய்ப்பாலில் வந்து நிறைய இம்யூனிட்டி பவர் இருக்குங்க இப்போ நாங்களே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் வரப்போகிற டிசீஸு இப்போ வந்துட்டு இருக்க டிசீஸ் எல்லாத்தையும் வந்து அதுக்கான இம்யூனிட்டி பவர் எங்கள் குழந்தைங்கள்ட்ட நிறையாவே இருக்குன்ட்டு நாங்கள் கண்ணால் அதை பார்க்குறோம் இன்னொன்று என்னென்னா குறை மாத பிரசவ குழந்தைங்களுக்கு வந்து தாய்மார்கள் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க என்னால் வந்து ஃபீட் பண்ண முடியாது எனக்கு போதுமான பால் இல்லைன்னு நினச்சிட்ருக்காங்க ஆனால் அது தப்பான கருத்து நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக இருக்கும் போதே ஆறு மாதத்துலேருந்தே நம்ம நம்மளுக்குள்ள ஹார்மோன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகி உங்களால் வந்து அந்த பாலை சுரக்க முடிய கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்துடுது அது வந்து நேச்சர் பிளான் பண்ணி வச்சிருது ஸோ நீங்கள் ஏழு மாதில் நீங்கள் குழந்தை பெற்றுக்கிட்டாலுமே உங்கக்கிட்ட வந்து பால் வந்து ரெடியாக இருக்குது இன்னொன்று நாங்கள் மெயினாக என்ன எதை நம்புறதுன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பால் வந்து கொடுக்குறீங்களோ அது வந்து உங்களோட சப்ளையை வந்து அதிகரிக்கும் உள்ளுக்குள்ளார ஸ்டிமுலேஷன் நடக்க 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 தான் பா குழந்தை வந்து சப்ப ப்போ தான் அதோட செக்ரேஷன் வந்து ஜாஸ்தியாகும் இது நிறைய பேத்துக்கு புரிய மாட்டேந்தது இன்னொரு சில பேர் வந்து டொனேட் பண்ணுன்னா ஐயோ அது ஏன் குழந்தைக்கு பால் பார்த்தாதுலாம் நினைக்கிறாங்க நீங்கள் எவ்வளோ கவ்வளோ பம்ப் பண்ணுறீங்களோ எவ்வளோ கவளம் ஹேண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்களோ இல்லை எவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் குழந்தைக்கு டைரெக்டாக ஃபீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உள்ளார செக்ரேஷன் வந்து அதிகமாகும்